We are going to meditate on Galatians chapter 5, verse 16 to 26. What kind of life are you living on a day to day basis? Are you living a flesh centered, carnal lifestyle, or are you living a spirit filled? உங்க அன்றாட வாழ்க்கையிலே எவ்வகையான வாழ்க்கை முறையை நீங்கள் கடைபிடித்து வருகிறீர்கள் ஒன்று உலக ரீதியிலான அந்த வகையான வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறோமா அல்லது கிறிஸ்துவை மையமாக வைத்து அப்படி ஒரு வாழ்க்கை முறையை கடைபிடிக்கிறோம் ஆவிக்குரிய ரீதியிலே நடத்தப்பட்டு ஆவிக்குரிய ரீதியிலே வழிகாட்டுகிற வகையான வாழ்க்கையின் அடையாளங்கள் என்ன I want to bring to you a message entitled Live by the Spirit. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் கொண்டு வருகிற செய்தியின் தலைப்பு ஆவியில் நடத்தல். Paul is writing to this churches that he pioneered in the Galatian region in his first missionary journey. தன்னுடைய முதலாம் ஊழிய பயணத்திலே கலாத்தியா என்கிற அந்த ஊரிலே அவர்

அார்கள் என்னவென்றால் நீங்கள் கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றுவேது அவசியம் அப்படியே மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த யூத முறைமையின் அந்த ஓய்வுநாள் உபசரிப்பு முதலானவைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்றார் சோ தேர் இஸ் எ கன்ஃபியூஷன் இன் தி சர்ச் நவ இப்பொழுது சபையிலே ஒரு குழப்பம் உண்டாயிற்று ஷட் ஐ ஃபாலோ தி லா ஆஃப் மோசேஸ் ஆர் ஷட் ஐ ஜஸ்ட் பிலீவ் இன் ஜீசஸ் கிரைஸ்ட் நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் போ அது மட்டுமே போதுமா அல்லது மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தையும் பின்பற்ற வேண்டுமா என்று பால் இஸ் ரைட்டிங் திஸ் லெட்டர் டு கிளியரிஃபை

you cannot be sanctified. If you want to be sanctified, holy, separated, living a good life in Christ, you need to be led by the Spirit of God.

carnal people or are you behaving like godly people? ஆகவே அப்பஸ் பவுல் இவர்களுக்கு சொல்லுகிறார் நீங்கள் உங்களுடைய இந்த கருத்து வேறுபாடுகளிலே நீங்கள் இவைகள் நியாயப்பிரமாணத்தை மட்டும் கடைபிடிக்க வேண்டும் என்று இருக்கிற வகையிலே நீங்கள் உலக ரீதியிலான ஜனங்களைப் போல நடந்து கொள்கிறீர்கள் அல்லது ஆவியில் நடக்கிறவர்களைப் போல நடந்து கொள்கிறீர்களா என்பதை பாருங்கள் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய வேலை இடங்களிலும் உண்மையாகவே சபைக்குள்ளாகவும் பல கருத்து வேறுபாடுகள் உண்டு

And the worldly way of solving conflicts, or are you solving them by love and godly way of solving those conflicts? Paul is telling we are called to live in the Spirit, and it's only when you are led by the Spirit you can live a life, a holy life, and

ஆவியினாலே கட்டுப்படுத்தி நடத்தப்படுகிற வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்த்தால் Galatians chapter 5 verse 13 is a core of this chapter. கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனமே இந்த பகுதிக்கு மைய கருத்தாய் இருக்கிறது. You my brothers and sisters were called to be free. Yes.

இந்த பதிமூன்றாம் வசனம் கடைசி பகுதி இப்படியாக சொல்லுகிறது உங்கள் சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரிக்க வேண்டாம் ஆனால் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்ய வேண்டும் யூஸ் அஃப் ஃப்ரீடம் நாட் டு என்ரிச் அவர் கானல் மேம் நம்முடைய வெளிப்பிரகாரமான மாம்சமான மனிதனை பிரியப்படுத்தும்படியாக நம்முடைய சுதந்திரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது சி காட் அஸ் கிவ்ன் மி அ மவுத்

கெட்ட வார்த்தைகளை பேசுவதற்கு அல்ல பிறரை கர்த்தருக்குள்ளாக ஊக்குவிக்க கட்டி எழுப்ப பயன்படுத்த வேண்டும் God has given us freedom in the country of India இந்திய தேசத்திலே தேவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் everybody has the freedom to go into a pub and drink alcohol ஒவ்வொருவருக்கும் மதுபான அறைக்கு சென்று அங்க மதுபானத்தை அருந்து அருந்துவதற்கான சுதந்திரம் முழுமையாக இருக்கிறது it's not against the law இது நியாயப்பிரமாணத்துக்கு எதிரானதல்ல but do i use the freedom that god has given to me to drink alcohol

பாவம் செய்வதற்கு சாதகமாக நம்முடைய சுதந்திரத்தை நாம் கொடுக்கப்படவில்லை அதை பயன்படுத்த கூடாது ஒருவரை ஒருவர் தாழ்மையோடும் அன்போடு உபசரிக்க வேண்டும் this is christian life இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை use the freedom that god has given to us கர்த்தர் நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை பயன்படுத்த வேண்டும் to serve others in love எதற்காக என்றால் பிறருக்கு அன்போடு ஊழியம் செய்ய வேண்டும் லவ் அண்ட் சர்வீஸ் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிகவும் மைய முக்கியமான ஒன்று அன்பு ஊழியமும் அண்ட் ஹவ் கேன் யூ எப்படி நீங்க நேசிக்கவும் பிறருக்கு சேவையும் செய்ய முடியும் கலாத்தியர் ஐந்து பதினாறு சொல்லுகிறது பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால்

குடும்பமாகவே ஆவிக்கு ஏற்றபடி நாம் வாழ்கிறோமா அல்லது குடும்பமாகவே உலகப்பிரகாரமாக பிரகாரமா மாம்சத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து போகிறோமா and then paul kinds of gives us some list for us to understand what is the realm of the flesh இந்த மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் என்ன என்று அறிந்து கொள்வதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பட்டியலை நமக்கு கொடுத்திருக்கிறார் இட்ஸ் a representative list it's not a complete list இது இதுதான் முழுமையான ஒரு பட்டியல் என்று சொல்ல முடியாது இது ஒரு மற்ற காரியத்துக்கு ஒரு முன்காட்டியான ஒரு பட்டியலா இருக்கு and then he gives us also what is the life which is a life of the spirit அதற்கு பின்பதாக ஆவியின் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன என்று அவர் குறிப்பிடுகிறார் i want to bring to you two circles in which we have mentioned that

விபச்சாரம் என்று குறிப்பிடப்படுகிற எல்லா விதமான பாவத்தையும் இதோடு சேர்த்து கொள்ளலாம் இப்படி இருந்தால் இவ்வகையான முதலாம் கட்ட ஒரு பாவ வாழ்க்கையில் தான் இருக்கிறோம் and you know when people commit sexual sins they are defiling their own body they are committing a sin against their own self நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் விபச்சார பாவத்தில் ஈடுபடுகிறவர்கள் தங்களை தாங்க தாமே அவர்கள் தீட்டுப்படுத்திக் கொள்கிறார்கள் அடுத்த வகையான பட்டியலை பவுல் குறிப்பிடுகிறார் These are things that are done by human beings against God. How human beings try to create their own gods and deny the one true God

but when you ferment it and you make it into alcohol and you overuse it and you become intoxicated, this is.

இப்பொழுது கை உபர உபகரணங்களும் வந்திருக்கு and when we abuse and overuse this gadgets that god has given to us it falls under this category of sin கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கைபேசி கேட்ஜெட்டுகளை நாம் அதிகமாக அளவுக்கு அதிகமாக நாம் பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக தேவனை தேவனோடு உள்ளவரையும் நம்மையும் தீட்டுபடுத்துகிறவர்களாக இருக்கிறோம் defiling in relation to the objects that god has given to us கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா பொருட்களையும் அதையும் நாம் தீட்டுபடுத்துகிறவர்களாக ஆகிவிடுகிறோம்

Idol, you know, this is defiling your relationship with God. And the third kind of things are the things that defile your relationship with other people. Are you struggling with hatred, jealousy, critical spirit, putting other people down, talking foul language to others? We are still living in the realm of the flesh. Shh. அவதூறாக பேசுகிறது இவை எல்லாமே மூன்றாம் நிலையிலே இன்னும் தான் நடக்கிறோம் அந்த ஃபோர்த் அடிக்ஷன் குட் அடிக்சன் டுங்ஸ் காட் கிவன் டு தேவன் கொடுத்த நல்ல உபகரணங்களுக்கு அதற்கு அடிமையாகி விட்டது நான்காம் நிலையான பாவம் சோ god is telling through paul to the church in galatians you should move out of that that is your former way of life and you need to come to the fruit of the spirit ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக கலாத்திய சபைக்கு தேவன் சொல்லுகிறார் இந்த வகையான தீட்டுப்படுத்துகிற வாழ்க்கையை விட்டு ஆவிக்குரிய ரீதியில ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்னராக வர வேண்டும் what is the fruit of the spirit ஆவியின் கனிகள் என்ன love அன்பு joy சந்தோஷம்

முத்திரை போடப்பட்ட பரிசு போல வரும் and it is like a bouquet of flowers with you it comes as a whole package you are led by the spirit you have all this operating in you அது ஒன்றாக காணப்படுகிற

flesh is the realm of destruction ஒன்று ஒரு வகையான மாம்ச வாழ்க்கை முறை அது மரணத்திற்கு ஏதுவானது and the spirit is a realm of the kingdom இப்பொழுது ஆவிக்குரிய ரீதியான வாழ்க்கை முறை தேவராஜ்யத்திற்கு ஏதுவானது the point is where do you live are you living here or are you living here இப்போ நீங்க எங்க வாழ்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் And that's where is a struggle for us. And that's where the Holy Spirit helps us. The Word of God helps us. To be more like Christ and bear fruit in our lives. Amen. Amen. What kind of fruit is your life producing? உங்கள் வாழ்க்கையில எவ்வகையான கனிகள் வெளிப்படுத்துகிறது the way you and i behave we can know the kind of fruits நீங்களும் நானும் நடந்து கொள்கிற நம்முடைய நடவடிக்கையிலே எந்த எவ்வகையான கனியானாலும் வெளிப்பட்டு விடும் மத்தேயு chapter 7 verse 19 and 20 மத்தேயு 7 ஆம் அதிகாரம் 19 uh, 20 இந்த வசனங்களை நாம் வாசிப்போம் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள் you will recognize the fruit by them by their

சனிக்கிழமை வரை எவ்வகையான கனியை நான் கொடுக்கிறேன் என்பதை நீங்களே நிதானித்து பாருங்கள் what kind of fruit i am producing என்னுடைய வாயிலிருந்து எவ்வகையான கனிகள் வெளிப்படுகிறது என்னுடைய சிந்தையிலே மூலமாக எவ்வகையான கனியை நான் வெளிப்படுத்துகிறேன் என்பதை நீங்களே நிதானித்து பாருங்க what kind of fruit am I என்னுடைய பார்வையிலே எவ்வகையான கணிகள் வெளிப்படுகிறது என்று பார்க்க yourself நீங்கள் அப்படி செய்யும்பொழுது உங்களை நீங்களே நியாயம் தீர்த்து கொள்ள முடியும்

வேருப்படுத்துக்கிறேன்தால் சிலுவை and can you see this both the circles are intersecting over there

To make us more in the fruit of the Spirit. So, what should be our behavior? Our behavior should be transformed by the cross. நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் கல்வாரி சிலுவை அன்பினாலே மறுரூபகமாக்கப்பட்டிருக்க வேண்டும் இட்ஸ் कॉल्ड क्रूசிஃபார்ம் బిహేవియర్స్ அதுதான் சிலுவை அரையப்பட்ட ஒரு நடவடிக்கை आवर एटीट्यूड शुड बी क्रूசிஃபார்ம் நம்முடைய நடவடிக்கை சிலுவையிலே அரையப்பட்டிருக்க வேண்டும் கேன் யூ see some houses they are

உங்கள் நடவடிக்கைகளை நீங்கள் நிதானித்து பார்த்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும் ஒரு சபையாக நாம் ஆவிக்குரிய வட்டத்தில் வாழ வேண்டும் 24 நான்காவது வசனத்தை பார்ப்போம் கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சையையும் சிலுவையில் அரைந்திருக்கிறார்கள் சோ ஒன்ஸ் வி ஆர் இன் கிரைஸ்ட் ஆல் தோஸ் டிசைர்ஸ் ஹேவ் பீன் க்ரூசிஃபைட் வித் ஹிஸ் பாஷன்ஸ் அண்ட் டிசைர்ஸ் ஆன் தி கிராஸ் நாம் கிறிஸ்துவுக்குள் வந்திருக்கும் பொழுதே இந்த சுவப்பு வட்டத்திலே காணப்படுகிற எல்லாவிதமான மாம்ச ஆசைகளும் இச்சைகளும் சிலுவையிலே நாம் அரைந்தவர்களாகவே வந்துவிட்டோம் தட் இஸ் பாப்பிங் அப் தட் மீன்ஸ் தட் ஏரியா இஸ் நாட் அட் க்ரூசிஃபைட்

பவுல் மிக தெளிவாக சொல்றார் ஆவியிலே ஓடுங்கள் என்று சொல்லவில்லை ஐ ஹவ் சீன் many people running in the spiritual life अनेक ஜனங்களை பார்த்திருக்கேன் அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பயங்கரமா ஓடிக் கொண்டே சடன்லி ஃபாஸ்டிங் திடீரென்று உபவாசம் ஓ சடன்லி ஹோலி திடீர்னு பரிசுத்தம் ஓ சடன்லி பிரேயிங் திடீர்னு ஜெபம் பண்ணிரறாங்க and after some time nothing அதற்கப்புறம் பார்த்தா ஒண்ணுமே இல்லாம இருக்கு தட்ஸ் not how we run our spiritual life அப்படி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ அழைக்கப்படவில்லை one step at a time It's walking in the Spirit. And you take one step at a time, and the Lord will help you to overcome slowly the desires of the flesh. And it's verse 25 says, Let us keep in step with the Spirit. Let us commit ourselves for a crucified behavior in our own lives. In our families and as a community, as a church. Let's pray that God we will bear fruit for you. Can we just commit our lives into the hands of God?